வணக்கம் அன்பர்களே, தெய்வீக ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பர்டிகுலர் டாபிக்னு இல்லாமல் முக்கியமான சில ஜோதிட குறிப்புகள் மற்றும் தெய்வீக குறிப்புகள் பற்றி இந்த பதிவில் பார்க்க போறோம். அதாவது, தங்கம் வாங்கிறதுக்கான ஒரு என்னைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா. கரெக்டான ஒரு விஷயம் என்னென்னா, தங்கம் வாங்கிறதுக்கு ஒரு நட்சத்திரத்தில் நாளில் தாங்க நீங்கள் போய் வாங்கணும். அது என்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, அஸ்தம் நட்சத்திரம் வருகிற நாளில் தான் வாங்கணும், தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நட்சத்திரம் வரும் நாளில் அம்பாளை வணங்கி விட்டு தங்கம் வாங்க சென்றீங்கன்னா உங்களுக்கு தங்கம் விருத்தி உண்டாகும், தங்கம் மென்மேலும் பெருகுவான்பர்களே. இதே மாதிரி இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் இன்னொரு நல்ல காரியமும் நீங்கள் செய்யலாம். இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பெண் பார்க்க செல்வதற்கு இது ரொம்ப உகந்த நாள். இந்த நட்சத்திரம் வரும் நாளில் கோமதி அம்மனை வழங்கி விட்டு பெண் பார்க்க சென்றால் பெண் பிடித்து திருமணம் சிறப்பான முறையில் இனிதே நடைபெறும். அதுபோல் ஜவுளி எடுக்க போகும்போதும் இந்த நட்சத்திரம் ரொம்பவும் உகந்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திர நாளில் விருத்தி உண்டாகும். வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் புத்தாடை உடுத்த உங்களுக்கு சிறந்த ஒரு நாள். சனி ஞாயிறு செவ்வாய் ஆகிய நாளைகளில் புத்தாடைகள் அணிந்தால் துன்பம் ஏற்படும். அதனால் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூன்று நாட்களில் புது ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை அன்னைக்கு போடாதீங்க, அது உங்களுக்கு சிறப்பான பலன்களாக இருக்காது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ரகசிய பரிகாரங்கள். சில குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா சதா சண்டையாக தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பரிகார முறை 100% நன்மையான பலன்களை அளிக்கும். வீட்டில் ஆண் பெண் இருவராலும் சண்டை நடக்கும். ஆண்களால் சண்டையாக இருந்தால் வளம்புரி காயும், பெண்களால் சண்டை நடந்தால் இடம்புரி காயும். இதை வாங்கி இந்த காயை வாங்கி வெண்குங்கிலியம், சாம்பிராணி, சந்தனம், நாயுருவி ஆகியவற்றை பொடி செய்து ஒன்றாக கலந்து அரசு வேப்பம் குச்சியால் கனல் செய்து மாலை வேளையில் வீட்டுடைய தென்மேற்கு மூலையில் தொடங்கி வீட்டுடைய எல்லா பகுதியிலும் நீங்கள் புகை போட்டு வர வேண்டும். கடைசியாக இருவரின் துவைத்த துணியில் புகைப்படும்படி புகை போட வேண்டும். புகை போடும்பொழுது அவரின் பெயரை சொல்லி என் மீது உள்ள கோபம் அவருக்கு தணிந்து எங்கள் வாழ்வு சிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் புகை போடணும். அதிக சண்டையை சந்திப்பவர்கள் தினமும் மற்றவர்களே செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் புகை போட்டால் போதுமானது. வளம்புரி இடம்புரி இரண்டு வகை காய்களையும் 3 எண்ணிக்கையில் எடுத்து சிறிய வெள்ளை துணியில் கட்டி அதை மற்றொரு சிகப்பு துணியின் நடுவில் வைத்து கட்டி அதை வீட்டின் தென்மேற்கு பகுதியில் வைத்து அதற்கும் புகை போடுவோம். இது இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்க சண்டை சச்சரவுகள் நீங்கி வீட்டில் வந்து ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையும் மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். அப்புறம் இப்போ நான் சொன்ன மூலிகைகள் எல்லாமே அன்பர்களே, இது அனைத்துமே நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கிறது. இதுக்கு நீங்கள் தேடி அலை வேண்டாம். இந்த பொடிகள் அனைத்துமே, நான் சொன்ன பொடிகள் அனைத்துமே, இந்த குங்குலியம், சாம்பிராணி, நான் இறுதி சந்த இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்குது. அதனால் உங்களுக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கனாவே வாங்கிக்கலாம், சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம், வாழ்க்கையில் எப்போதுமே பஞ்சம் என்பது நம்ம வாழ்க்கையில் வராமல் இருக்கணும் அப்படின்னா எதுக்கு என்ன பண்ணலான்ற ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னென்னா, ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் சரியாக 12 மணிக்கு உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள். உதாரணமாக ஒரு தொன்னையில் அரிசி, ஒரு தொன்னையில் உப்பு, ஒரு தொன்னையில் மிளகாய், உணவு மற்றும் புளி, பருப்பு, கடுகு, மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், எண்ணெய், சர்க்கரை நெய் மற்றும் காய்கறிகள், பழவகைகள், இதை தான் சொல்லுவீங்களா வீட்டுக்குள்ளே இருக்க, அதாவது இந்த பொருட்கள். இப்படி வீட்டில் உள்ள அனைத்து பொருளையும் ஒவ்வொரு தொன்னையில் வச்சு மதியம் 12 மணிக்கு ஒரு முறை, பிறகு மாலை 6 மணிக்கு ஒரு முறை பூஜை செஞ்சு ஆரத்தி எடுக்கணும். இப்படி செஞ்சீங்கன்னா வீட்டில் எந்த பொருட்களுக்குமே பஞ்சமே வராது அன்பர்களே.
இது நிரூபணமான உண்மை. நிறைய நண்பர்கள் வீட்டில் இதை செஞ்சு நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க, அதை நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்காகத்தான் அந்த பதிவை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், சிவாய நமக்.